ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே டிசி ஆப்ரேட்டட்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1, 2, இது ஒரு மாடல், 3, 4, 5, ஸோ இன்னொரு மாடல் வருது. மொத்தம் 6 மாடல் ஆம்ப்ளிஃபையரு. 6 மாடல் ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மாடல்லையுமே நம்ம இன்டீரியரில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய பவர் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் டீட்டெயிலுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், ஏன்னா கமெண்ட்டில் வந்து ப்ரைஸ் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாடலுமே ஒவ்வொரு விலை வரும். ஸோ அதனால் இன்னொன்று, நீங்கள் உங்களுடைய கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபையர்ஸ் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வருங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் டீட்டெயில் வேணும்னா கம்பல்சரியாக கால் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல். இதில் உள்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஆம்ப்ளிஃபையர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா 2.1 ஆம்ப்ளிஃபையர்லையுமே வித்து வந்து பார்த்திங்கன்னா 12 to 24 கன்வெர்டர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இருக்கும். சப்வூஃபர்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் இல்லை 12 இன்ச் சப்வூஃபர் கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஹெவியான பவர் அவுட்புட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது 12 வோல்ட் டிசியில் ஒர்க் ஆகக்கூடிய ஆம்ப்ளிஃபையருங்க. இதில் நம்ம இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியரில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் பவர் ஆம்ப் வந்து மெஸ்ஸி ஆடியோஸுடைய பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ லெஃப்ட் ரைட்டுக்கு எஸ்டிகே 4392, சப்வூஃபருக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மோனோ, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சீரீஸில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்டபுள்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி பிராண்டோடைய பேஸ்டபுள் யூஸ் பண்ணியிருப்போம். சப் ப்ரீன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ பிராண்டோடைய லோ பாஸ் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் பிராண்டுடைய 12 ஆம்பியர் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டை பற்றின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும். ஸோ பார்க்காத நண்பர்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த மாடலை பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய மாடல். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இது வால்யூம் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணியிருப்போம். பேஸு 3000, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்வூஃபருக்கான கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பவர் ஆன் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருப்போங்க. இதில் நம்ம இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க சக்தி பிராண்டோடைய 2 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். லெஃப்ட் ரைட்டுக்கு எஸ்டிகே 4392 ஸ்டீரியோ போர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்போங்க. பேஸ்டபுளும் வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிராண்டு, சப்வூஃபரும் சக்தி பிராண்டில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப நல்லா ஒரு அருமையான ஆடியோ குவாலிட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செகண்ட் மாடல். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வயர் வந்து எடுத்து விட்ருப்போம். லெஃப்ட் ரைட்டுக்கான வயரு, சப்வூஃபருக்கான வயரு. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்காக கொஞ்சம் ஹெவியான வயர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து செகண்ட் மாடல். இனி அடுத்த மாடலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 3வது மாடலுங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கேபினட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம நார்மலாக ஆட்டோகளுக்கோ இல்லை அப்படின்னா டிராக்டர்களுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேபினட். நம்ம சின்ன இடத்துல வந்து இதை ஃபிட் பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய சைஸ் கேபினட்டுங்கிறதுனால பெரிய இடத்துல மட்டும்தான் ஃபிட் பண்ண முடியும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ரெண்டுமே எஸ்டிகே ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் சப்வூஃபருக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகே 4191 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். லெஃப்ட் ரைட்டுக்காக எஸ்டிகேவுடைய 4141 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சானியோ டைப்பில் ஒரிஜினல் ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கன்வெர்டர்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்ஸ் பிராண்டோடைய 10 ஆம்பியர், அதாவது 4 MOSFET போட்ட கன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சூப்பரான ஆம்பியர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் 10 ஆம்ப்ஸ்லேருந்து 12 ஆம்ப்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி வேஸ்டபுளுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஏடிசி பிடி வந்து யூஸ் பண்ணியிருப்போம்.
சப்வூஃபருக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் உடைய லோ பாஸ் ஃபில்டர் அதாவது பில்லினியர் எடிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வண்டி வந்து அவுட்டரில் நல்லா பேஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குற கஸ்டமர்களுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி கொடுக்குறோங்க. நல்ல ஒரு அவுட்டர் ரிசல்ட் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுத்த மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த மாடலை நம்ம பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மாடலுங்க. இது வந்து ஒரு லோ பட்ஜெட், நம்ம 1600 பட்ஜெட்டில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பட்ஜெட்டில் உள்ள ஆம்ப்ளிஃபையர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் அவுட்புட் வந்து வயராகவே எடுத்து விட்ருப்போம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக மார்டின் ஆடியோவுடைய ஸ்டீரியோ 7-9 சப்வூஃபருக்கு LA 4440 யூஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கம்மியான விலை உள்ள 2.1 ஆம்ப்ளிஃபையருமே ரெடிமேட் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. தேவைப்படுற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க நம்ம அடுத்தபடியாக பார்க்குற மாடல். இது வந்து எல்லாமே கீழேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வால்யூமு, ட்ரிபிள், பேஸு, சப்பு எல்லாமே, கண்ட்ரோலு அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் எல்லாமே கீழே கொடுத்துருப்போம். இதுடைய பேக் சைடுன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் பேக் சைடில் கூலர் ஃபேன் வந்து கொடுத்துருப்போம். ப்ளஸ் லெஃப்ட் ரைட்டுக்கான சாக்கெட்டு, இது வந்து சப்புக்கான சாக்கெட் கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் இல்லை 8 ஓம்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபரும் அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை 8 ஓம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்ம ரெடி பண்ணக்கூடிய மாடல்ஸை விட கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். இந்த மாடல் தேவைனாலுமே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேங்க. நம்ம கடைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஹோல்சேல் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மினிமம் ஒரு 5 ஆம்ப்ளிஃபையர் இல்லை 10 ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணும் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேல் ரேட்டு கொடுக்க முடியாது, ரீட்டெயில் ப்ரைஸுக்கு தான் கிடைக்கும். ஹோல்சேல் ப்ரைஸுக்கு வேணும்னு சொல்லி நினைக்கிற நண்பர்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய குவான்டிட்டியை பொறுத்து கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.